வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து புரட்டாசி தளிகை போட்டிருக்கோம் பெருமாளுக்கு. நீங்களே பாருங்க என்னென்ன எப்படி வச்சிருக்கோம். அழகா சக்கர பொங்கல், மாவிசி மாலை போட்டு, சாமந்தி, எங்க சாமி ரூம்ல கடவுள் இது, எல்லா பூவுமே, வராகி, ரோஸு, அதே மாதிரி நான் எல்லா இதுலயும் சொல்றேன், பழம் கம்பல்சரியா வச்சிருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க சார். இன்னைக்கு பெருமாளுக்கு வீட்டில் புரட்டாசி தளிகை போடுறவங்க இங்கே பாருங்க. அழகாக சக்கர பொங்கல், மாவிளக்கு, உண்டியல் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். பெருமாளோட துளசி அழகாக டெக்கரேட் பண்ணி பெருமாளுக்கு அழகாக ஒரு பெரிய துளசி மாலை போட்டு சாமந்தி வச்சு, எங்கள் சாமி ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இது, எல்லா பூவுமே இருக்கும் பாருங்கள். சாமந்தி இருக்குது, அருகம்புல் இருக்குது, வில்வம் இருக்குது, மல்லி இருக்குது, அழகான தாமரை இருக்குது, ரோஸ் இருக்குது, துளசி, எல்லா பூவுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இவர் வராகிக்கு அழகாக ஒரு தாமரை வச்சுருக்கோம், சாய்பாபாவுக்கு மல்லி, ரோஸு, கீழே பாருங்கள் பெருமாளுக்கும் ஒரு தாமரை வச்சுருக்கோம். தாமரை ரொம்ப உகந்தது. அதே மாதிரி நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது, எல்லா பூஜையிலையும் என்ன பழம் வைக்கிறீங்களோ வாழைப்பழம் கம்பல்சரியாக வச்சுருங்க, நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த தளிகை போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர் நார்மலாக இந்த எல்லா சாதமும் வச்சு பண்ணுவாங்க, அஞ்சு விதமான சாதம், ஏழு விதமான சாதம் வாங்க, சாம்பார் சாதம். ஆனால் எங்களோட வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஃபாலோ பண்ணுறது இந்த சாம்பார் சக்கரை பொங்கலும் இந்த மாவிளக்கும் தான் ஸ்பெஷல். சரி, என்ன பார்க்குறீங்க? ஏன் என்ன பார்க்குறீங்க? ஓய் என்னடா பார்க்குறேன்.